ஃபைனலுக்கு இன்னும் ஒரே ஒரு விக்ட்ரி தான் தேவை. இப்போ சென்னையில் மல்லு கட்டுறதுக்காக சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து இந்த பக்கம் SRHலேருந்து பேட் கம்மின்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. RR வந்து இப்போ ஆர்சிபை பீட் பண்ணிட்டு அகமதாபாத்லேருந்து வந்தாங்க. KKR கிட்ட அடி வாங்கிட்டு SRH இங்கே வந்து நிற்கிறாங்க. ஆல்ரெடி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது சப்போர்ட். ஒரு பக்கம்னா அஸ்வின் போனது மேட்ச் ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருந்ததுனால சிஎஸ்கே ரசிகர்கள், ஸோ தமிழ்நாடு ரத்தம் அப்படிங்கிறத தாண்டி பந்தம் அப்படிங்கிறத தாண்டி சொந்தங்கிறத தாண்டி சிஎஸ்கே ஃபேன்ஸு ஆர்சிபியை எலிமினேட் பண்ணதுனால வந்து இங்கே அஸ்வின் மேலே வந்து ஏகோ ஓகோ பாசம் வச்சுருக்காங்க. சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்கும், வெளில நடக்கிற சப்போர்ட் இருக்கட்டும், ஆனால் உள்ளே அதான் வெளிலேருந்து வர சத்தம் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கட்டும், பட் உள்ளே பேட் கமின்ஸ் சைலன்ஸ் பண்ணுவாரா, போன தடவை சைலன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது பட் ஆக்சுவலி வந்து SRH சைலன்ஸ் ஆகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது, கிளாஸ் இன் ஃபயர் ஆவாரா, RRல வந்து பவுலிங் நல்லாயிருக்கு, பேட்டிங் அங்கே SRH எப்படி பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து SRHோட வீக்னஸ் என்ன, RRலையும் பிரச்சனை இருக்குது என்ன, யார் ஜெயிப்பாங்க, யார் ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிறத ஸோ பேச போகிறோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலுக்கு யார் போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசுவோம். ஜே லேடிஸ் அண்ட் ஜென்மன் இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய குவாலிஃபயர்ஸ் 2 மேட்சோட அனாலிசிஸ் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சுமார் 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் மழை பெய்தது, சென்னையில் தூரல் பெய்தது, நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் உட்பட்ட பகுதிகளில் ஸோ மழை பெய்தது, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் பகுதிகளில் லேசான தூரல் தூரியது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு நியூஸும் கிடையாது மழையும் கிடையாது, ஃபைனல்ஸ் குவாலிஃபயர்ஸ் இது ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கிளைமேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வெதர் ரிப்போர்ட். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் SRH ஒரு பக்கம் யோசிப்பாங்க, கண்டிப்பாக இந்த டிஸ்கஷன் போகும் பேட் கமின்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லாரும் மனசுலையும் இருக்கும், உண்மையிலுமே நம்மளுக்கு சேசிங் வரமாட்டது தானோ அப்படிங்கிறத ஒரு பக்கம் யோசிக்கலாம். நான் வந்து சேப்பாக்கு டாஸ் செகண்ட் பேட்டிங் இப்படின்னு வரும்போது SRHக்கு எனக்கு என்னமோ ஒரு பெரிய அடி விழுமோன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் சஹல் அண்ட் அஸ்வின் இருக்கிறாங்க. இந்த பிச்சு சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக கிடச்சிதானா, ரொம்ப ஸ்லோ அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, RR மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, பிச்சு நின்று வந்துச்சு ஓகேங்களா, திரும்பிச்சு டேர்ன் கிடச்சிச்சு ஓகேங்களா. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதாவது சீசன் ஆரம்பிக்கும் போது நல்லா ஃப்ளாட்டாக இருந்தது, ஆனால் குறைஞ்சபட்சம் 200 அடிக்கிற மாதிரி இருந்தது, பட் பவர் பிளேயர் 40 தான். இப்போது கொஞ்சம் நின்று வர மாதிரியான விக்கெட், அதாவது RRக்கு சிஎஸ்கே கூட ஆடும்போது ஒரு பிச்சு கிடச்சிது, அதுவோ இல்லைனா வந்து LSGக்கு சிஎஸ்கே கூட ஆடும்போது ஒரு பிச்சு கிடச்சது இல்லை அந்த மாதிரி ஒரு பிச்சோ. ஸோ ஓகே செகண்ட் ஆஃப் மேக்கு அப்புறம் ஒரு மேட்சஸ் நடந்துச்சு அந்த மாதிரி பிச்சு நின்று வருது கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா ஓகே தென் பிரச்சனை கிடையாது. மழை வந்து கொஞ்சம் டேம்பாக இருந்ததுன்னா அதான் பிரச்சனை, மழை வந்து டேம்பாக இருந்ததுன்னா பெருசாக திரும்பிச்சுன்னா சஹலை விட எனக்கு அஸ்வின் கொஞ்சம் குதூகலமாக கொஞ்சம் சந்தோஷப்படுவார், ஏன்னா ட்ரிஃப்ட் ஆகுங்கிறதுனால அவர் கொஞ்சம் பெருசாக திருப்பாருங்கிறதுனால வந்து எனக்கு என்னமோ அவர் சந்தோஷப்படுவார்னு எனக்கு தோணுது. பட் ஓகே இங்கே பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ SRH பொறுத்தவரைக்கும் டாஸ் ரொம்ப முக்கியம், பிச்சு கொஞ்சம் பார்ப்பாங்க, அவங்களால எல்லா விதமான பிச்சிலையும் ஆட முடியுமானா இந்த ட்ரெவிஸ் ஹெட் கிளாஸ்ன்னு எனக்கு இவங்கெல்லாம் ஒரு டவுட்டடாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெவிஸ் ஹெட்டை எடுத்துட்டோங்க அப்படின்னா 20 பால்ல 60 ரன் அப்படிங்கிறது வந்து இங்கே குறைக்கப்படுறதா நான் பார்க்குறேன். ஹெட் டிஃபென்ஸ் கேம் போகாமல் அவர் சொன்னார்ல என்னை வந்து அங்கே அடிச்சிங்களா இங்கே வந்து அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ட்ரெண்ட் போல்ட்டையும் அஸ்வினியும் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அப்போ அஸ்வினும் சரி ட்ரெண்ட் போல்டும் சரி லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் வச்சு ஸ்டெம்புக்கு நேராக போட்டுட்டே இருக்கலாம், ஒரு யார்க்கர் போடலாம், மித்தில் ஸ்டார்க் போல்டு எடுத்ததோ அஸ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் போல்டு எடுத்ததோ வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி ஹெட் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார். அஸ்வின் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக வந்து மேபி அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டெம்புக்கு போட்டாலோ இல்லை தூக்கி போட்டாலோ லாங் ஆன் லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டர் வச்சு போட்டாலோ வந்து ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கண்டம்னா அடுத்தது வந்து இந்த மேலே இந்த ரெண்டு விக்கெட் எடுத்துட்டால் அதுக்கப்புறம் வரவங்களை இப்போ ராகுல் திரிபாதிக்கு சஞ்சு சாம்சன் பண்ண போகிற கேப்டன்சி அவருக்கு பண்ண போகிற ஒரு ஃபீல் செட் இது ஒன்று இருக்குது. தென் விக்கெட் மேலே ரெண்டு விக்கெட் ஒரு விக்கெட் விழுந்துன்னா ராகுல் திரிபாதியை வந்து வெல்கம் பண்ணுறதோ நித்யா ஷெட்டியை வெல்கம் பண்ணுறதோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இன்னொரு ஓவர் ரெண்டு ஓவர் மூணு ஓவர் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா போனஸாக இன்னொரு விக்கெட்டு பவர் பிளேயில் வந்துச்சுன்னா அங்கேயே RR ஜெயிச்சு தான் நான் பார்க்குறேன். தென் அதுக்கப்புறம் வந்து SRH பேட்டிங்கில் நான் நித்யா ஷெட்டியை ஒரு குறைச்சி மதிப்பிட மாட்டேன், நித்யா ஷெட்டி டெக்னிக்கலாக நல்லா இருக்கிறார் ஓகேங்களா. இதுக்கடையில் அப்துல் சமாதும் ஒரு பெரிய சிக்ஸுக்கு போகிறவர், தென் கிளாஸின் போன மேட்சில் ஃபயர் ஆனார் பட் ஆனால் அவுட் ஆனார். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் ஆன மாதிரி இங்கே கொஞ்சம் ஆடலாம், ஆனால் பால் கொஞ்சம் திரும்பி வந்ததுன்னா அஸ்வின் ஸ்டெம்ப்பு கொஞ்சம் லைட்டாக நோண்டி பார்த்துருவார். சஹல்லு வெர்சஸ் கிளாஸின் அண்டு அஸ்வின் சஹல் வெர்சஸ் SRH மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா SRHோட பேட்டிங்கை விட RRோட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன கம்பேரிசன் பவுலிங் பவுலிங்லாம் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இவங்க மோதும் போது எனக்கு என்னமோ RR ஜெயிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ டெத் ஓவரில் வந்துட்டிங்கன்னா சந்தீப் சர்மா நியூ பாலில் போகிறதானே, டெத் ஓவரில் சந்தீப் சர்மா வந்தாருன்னா அங்கே சமாது கிளாஸின் சபாஸ் ஆகும்போது இவங்கெல்லாம் வரும்போது சஹல் வரும்பொழுதோ
இல்லை போல்ட் இவங்கெல்லாம் வரும்போதோ மேலே ரெண்டு விக்கெட்டு, அந்த ரெண்டு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக டான்ஸ் ஆடுவாங்க, அப்போ கிளாஸினோட விக்கெட். ஸோ இதுதான் இப்போ விக்கெட் இவங்களுக்கு ப்ரெஷர் போட்டால் கிளாஸின். ஸோ எனக்கு ரொம்ப மேல் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்களோ எனக்கு தோணுது. ஒன்று அன்ப்ராமிசிங், அன்கம்ஃபர்டபுள். ஆரோட பவுலிங் லுக்ஸ் குட், பட் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க நிறைய கட்டர்ஸ் நம்பி இருக்கிறாங்க, எஸ்பெஷலி பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் நம்பி இருக்கிறாங்க. இப்போ ஹெட் அங்கே அடிக்கணும், அதே போல் புவனேஸ்வர் குமார் யாராவது ஒருத்தவங்க ஃப்ளாப் இல்லை யாராவது ஒருத்தவங்க ஃப்ளாப்பானாங்கிறத தாண்டி புவி ஃப்ளாப் ஆனாலும் பின்னாடி இருக்கவங்க மிடில் ஓவரில் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் புவி கட்டாயமாக ஒரு ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டோ கேட்மரோட விக்கெட்டோ சஞ்சு சாம்சனோட விக்கெட்டோ அவர் எடுக்கல அப்படின்னா கஷ்டமாயிரும். பட் ஆனால் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. பவர் பிளேயில் வந்து யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னா புவி அண்டு நட்டு பேட் கமின்ஸ் இவங்க தான் உள்ளே வருவாங்க. பட் பேட் கமின்ஸ் எனக்கு என்னமோ மிடில் ஓவரில் நல்லா பண்ணுறவர், பட் ஆனால் இப்போ கொஞ்சம் மிடில் ஓவர் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி தெரியுது. பட் ஆனால் அந்த பக்கத்தில் ரியன் பராக் சீசனில் சூப்பராக விளையாண்டுருக்கிறாரு. தென் அவருக்கு நிறைய ஷார்ட் பால் பார்த்துருப்பாரு, ஓகேங்களா, சேப்பாக்கில் தம்பி விளையாண்டதை பார்த்துருப்பாரு. நிறையாவுக்கு பிச்சு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் உயிர் இருந்துச்சு அப்படின்னா அவர் நிறைய ஷார்ட் பால் குத்தி 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 அடித்து போட சொல்லுவார், வேரி லென்த்து வேரி பண்ண சொல்லுவார், ஓகேங்களா, அது இருக்கும் இதுதான் பண்ண சொல்லுவார். ஸோ இப்போது விஜயகாந்த் கையில் தான் மிடில் ஓவர்ஸ் இருக்குது. அங்கே துருவ் ஜுவல், ரியன் பராக், ரோமன் பவல், அஸ்வின் ஹெட்மேர்லாம் வருவாங்க. ஸோ டெத் ஓவரில் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நட்டு புவியோட ஒரு ஓவர், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் ஓவர்ஸ்லாம் வருது. மாதிரி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு பேட்டிங் ஒரு டீசெண்டாக டிஸ்ட்ராக்டிவ் கிடையாது. பட் ஒரு 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 மாதிரி ஜெய்ஸ்வாலோ, சஞ்சீவ் சாம்சனோ, ரியன் பராக்கோ, ஸோ இவங்கெல்லாம் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ரெண்டு டீமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் சாம்சன் சொல்லியிருந்தார், இங்கே டீமில் வந்து நிறைய பேருக்கு காயம், நிறைய பேர் உடம்பு சரியில்ல, நிறைய பேருக்கு பிரச்சனை, அஸ்வினுக்கு நிகில்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டீம் இருக்குது. பட் இந்த பக்கம் நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் நிறைய லூப் ஹோல் இருக்குது. பட் அதன்படி உள்ளே கொண்டு வந்தார், பட் உள்ளே கொண்டு வந்து ஃபைனல் வரைக்கும் வச்சிருக்கிறார், செமிஃபைனல் வரைக்கும் சாரி பிளே ஆஃப் வரைக்கும் வச்சிருக்கிறார், ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் தான் பேப்பரில் இருக்கிறபடி ஜெயிக்கணும். ஸோ ஆர்ஆர் வந்து 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அண்ட் எஸ்ஆர்ஹெச் 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம், இப்போ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டில்ஸில் பொறுத்த வரைக்கும். அண்ட் பிச்சு ஒரு மாதிரி, டாஸ் ஒரு மாதிரி தீர்மானிக்க போகுது. பவர் பிளேயில் யாரை பீட் பண்ணுறாங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் ஜெயிக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தில் கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் அஸ்வின் போன மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு வாங்கியிருந்தார். தென் சேப்பாக்க ஆல்ரெடி சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அவன் நல்லா பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால வந்து ஸோ டெஃபினட்டாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக ஃபேண்டசி லெவன் ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மழைலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ டாஸை பார்த்துக்கோங்க. பிச் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா பவுலரில் வந்து நீங்கள், நான் மூணு பேர் தான் பிக் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு சொல்லிடுறேன். பவுலிங்கில் பேட் கமின்ஸ், நட்டு, அதுக்கப்புறம் ட்ரென் போல்ட் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டர் ரியன் பராக், அஸ்வின், ஷபாஸ் அகமத், அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரில் கிளாதின், சஞ்சீவ் சாம்சனை பிக் பண்ணியிருக்கிறேன். ஹெட்டை நான் பிக் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் அபிஷேக் சர்மா பிக் பண்ணியிருக்கிறேன். இல்லை நீங்கள் அங்கே ஜெய்ஸ்வால் அப்படின்னா நீங்கள் அபிஷேக் சர்மா தாண்டி நீங்கள் ஹெட்டுக்கு போகலாமான்னா எனக்கு இதுவே பிடிச்ச ஒரு டீமாக இருக்குது. ஷபாஸ் அகமதுக்கு ஓவர்ஸ் கொடுக்கலாம், பேட்டிங் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நான் ஷபாஸ் அகமதை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டீமு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதுக்கு மூணு பவுலர் மூணு ஆல்ரவுண்டர்னா அஸ்வின் பவுலிங்கும் போடுவார், ஸ்பின்னர், ஓகேங்களா, அதனால் சஹலை நான் பெஞ்ச் பண்ணேன். ஸோ பேட்டிங் பண்ணுவார் ஷபாஸ் அகமத், ஸ்பின்னர். ஸோ அவரோட ஏன் பெஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேட் கமின்ஸ், நட்டு அப்படிங்கிற ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ணியிருக்கிறேன். ஷபாஸ் அகமது எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வேறு எனக்கு யாரும் இல்லை, ப்ளஸ் ஒரு பேட்டிங் பண்ணுறோம் பவுலிங் பண்ணுறோம் இது வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஹெட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டடாக இருந்துகிட்டு இருக்காருங்களே, அவரை நான் பிக் பண்ணல, பார்ப்போம். அண்ட் இதுதான் ஒரு டீமு, உங்கள் டீமை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் சாம்சன், அபிஷேக் சர்மா, அஸ்வின், இந்த மூணு பேரும் நீங்கள் யாராவது ரெண்டு பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே, இது ஒரு வேலை இங்கிலாண்டு நியூசிலாண்டாக இருந்தால் நான் டென் போல்ட்டை மறக்காமல் சொல்லியிருந்திருப்பேன் பிச்சு எப்படி, பட் பிச்சு இப்படி தான் இருக்க போது. பார்ப்போம். என் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். அண்ட் கிரவுண்டில் சந்திக்கிறேன், பார்ப்போம், பார்க்கலாம்.